வீடியோ தொடர்ச்சியாக பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த பொருட்கள் உற்பத்தி பண்ணுறதெல்லாம் பால்மா மக்கள் அமைப்பு சார்பாக பண்ணிகிட்ருக்குறோம். கடந்த 22 வருடங்களாக பனை மர பாதுகாப்புலேயும் பனை தொழில் பாதுகாப்புலேயும் பனை தொழிலாளர் பாதுகாப்புலேயும் பனை உற்பத்தி பொருட்கள் பாதுகாப்பிலும், அதாவது பனையிலிருந்து கிடைக்கக்கூடிய 20 வகையான உணவுப் பொருட்கள் மெருகூட்டலுக்கு உட்படுத்தப்பட்டு இதை விளம்பரப்படுத்துவதோட விற்பனைக்கும் உள்ளாக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இந்த பனை ஓலை பொருட்களான ஏகதேசம் 100 விதமான பொருட்களுக்கு மேம்பட்ட மதிப்புக்கூட்டு பொருட்களாக்கி அதை தமிழ்நாடு பூரா பிரபலப்படுத்தி கொண்டு பால்மா இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லை, பனை தொழில் நலிந்து வர்ற இந்த காலகட்டத்தில் பனை தொழிலை திரும்பவும் மேம்படுத்துறதுக்காக வேண்டி இன்றைக்கு பனை பழத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய பனம் பழ சிறப்பு, பனம் பழத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சிறப்பு, பனம் பழ ஜாம், ஜெல்லி, அதை சார்ந்து இருக்கக்கூடிய உணவு வகைகள் உற்பத்தி செய்யப்பட்டு இன்றைக்கி இந்தியா பூரா அனுப்பி வச்சுட்டு இருக்கிறோம். பனை மரத்தை வளர்க்க வேண்டிங்கிற உயரிய எண்ணத்தோடு நாங்கள் இப்போ என்ன பண்ணுறேன்னு சொன்னால், இன்றைக்கு காஷ்மீர் வரையிலும் பனை விதைகளை அனுப்பி வச்சுட்டு பனை நடவுக்கு ஊக்கம் செலுத்திட்டு இருக்கிறோம். இதனுடைய முதற்கட்டமாக கடந்த 2016 வருடத்தில் மார்த்தாண்டம் கிறிஸ்தவ கல்லூரியில் கிறிஸ்தவ கல்லூரியில் நாங்கள் என்ன பண்ணணும், ஆவணியில் 1000 பனை நடும் விழாவை நடத்தணும். நடத்தினதுக்கு அந்த பக்கம் இன்னைக்கு நலிந்து வரக்கூடிய அந்த வெட்டி சாய்க்கக்கூடிய மரங்களை பாதுகாக்கிறதுல இருந்தும் அதில் இருந்து உணவுப் பொருட்களை எடுக்கிறதுலையும் மக்களை கவனம் செலுத்துறதுல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதன் நிமித்தம் இன்னைக்கு தமிழ்நாடு பூரா இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, குளக்கரைகளிலும் ரோட்டோரங்களையும் ஆற்றுக்கரை ஓரங்கள்லையும் இன்னைக்கு பனை விதை நடுறதுக்குரிய காரியத்துக்கு எல்லோரும் முன்வந்துட்டு இருக்குங்கிறது பால்மாவுக்கு பெருமை சேர்க்கிறதா இருக்கிறது. எங்களுடைய 22 ஆண்டுகளாக நாங்கள் கனவு கொண்டு கொண்டிருந்த செயல்பாடு தற்போது இந்த அரசின் மூலமாக, தற்போது தமிழ்நாட்டில் இலங்கி கொண்டு இருக்கின்ற இந்த அரசின் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்துதல் நிறைய வந்துட்டே இருக்கிறது. இதன் நிமித்தம் நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்கள்லேயும் போய் பனை நடவுக்கும் பனை மரம் அழியாமல் இருப்பதற்கும் பனை தொழில் செய்வதற்கான பயிற்சிகள் 12 பிள்ளைங்க பையன்மா இருக்குது, அதாவது பட்டதாரிகளுக்கு நாங்கள் பனை மர பயிற்சியும் கொடுத்து இன்றைக்கி பனை ஏறுறது ஏறி இறங்கிட்டு அதில் இருந்து ஈடு பண்ணுறதுக்குரிய காரியத்துக்கு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இதன் நிமித்தம் இழந்தவைகளை மீட்டெடுக்கிறதுலையும் இழந்து கொண்டிருப்பவைகளை தக்க வைப்பதிலையும் பால்மா முன்னால் இன்று நடத்திட்டு இருக்குங்கிறத உங்கள் மத்தியில் நாங்கள் சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறோம். இதன் நிமித்தம் பனைத்தொழில் பாதுகாக்கப்படல் வேண்டும். பனைத்தொழில் பாதுகாக்கப்படல் நிமித்தம் ஆரோக்கியமான உணவுகள் இந்த மக்களுக்கு கிடைக்கப்பெற்று பண்டைய மக்கள் 120 ஆண்டுகள் வாழ்ந்தது மாதிரி இன்றைய தலைமுறையினரையும் வாழணுங்கிற ஒரு நல்ல குறிக்கோளோட ஒரு நல்ல ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் பால்மா மக்கள் அமைப்புகள் கன்னியாகுமரி மாவட்டம் இல்லாமல் தமிழ்நாடு பூராவும், ஏன் கர்நாடகா மாநிலம், ஆந்திரா மாநிலம் கூட நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இதனுடைய செயல்பாடு இன்னும் சிறக்கணும். இந்த இளைய தலைமுறைகளை புரிய வைக்கிறதுக்காக வேண்டி இங்கே இந்த எக்ஸிபிஷன் ஸ்டாலுக்குள்ளால் நாங்கள் என்ன பண்ணுறோம், பனைப்பொருள் உணவுப் பொருட்களும் பனை உற்பத்தி பொருட்களையும் இங்கே தயார் செய்து எக்ஸ்பிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாம்மா. தொட்டில் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது. இது அருவா பெட்டின்னு சொல்லுவாங்க, பனையறி அக்கணி அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து அதை பனையறியதுக்குள்ள இடுக்கி சொல்லுவாங்க, ஏறி அந்த இது இடுக்கி விட்டு. இது வந்து மிருக்குத்தடி, இதுவும் பனையறியதுக்கு யூஸ் பண்ணது தான். அக்கணி எடுத்துட்டு இறங்கிறதுக்கு முன்னாடி கலையை யூஸ் பண்ணுவாங்க, இப்போ அது மாதிரி ஒரு குடுவை யூஸ் பண்ணுறாங்க. அதான் இருக்கு, அக்கணி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இது குடுவைன்னு சொல்லுவாங்க, அக்கணி எடுக்க குடுவை அப்படின்னு. வந்து லைட் போடுறது மாதிரி யூஸ் பண்ணலாம். இதை இங்கே இந்த இது இப்படி வச்சிருக்கோம், நீங்கள் வீட்டில் போன பிறகு ஹோல்டர் யூஸ் பண்ணி லைட்டு போட்டு இது பண்ண இறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, தண்ணி இறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இறவைன்னு சொல்லுவாங்க. இதை எல்லாம் போட்டு அரிசி பருப்பு இது மாதிரி சாதனை எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணது. இதை மூடி வச்சு, இது நார் பெட்டி, அஞ்சரை பெட்டி, 2 அடுக்கு. இது வந்து பட்டை மாதிரி யூஸ் பண்ணாது, பட்டை மாதிரி. இந்த இது வந்து லென்ஸ் மேட் மாதிரி டேபிளில்
டேபிள் மேட் மாதிரி யூஸ் பண்ண அந்த இது சூட் கேஸ் ட்ராவல் இதுக்கு ஓப்பன் இதில் இருக்கு. தேவைன்னா இதில் கீ யூஸ் பண்ணி பண்ணலாம். ஃபேஷன் பேக் ஃபேஷன் பேக் இது லாண்ட்ரி பேக் மாதிரி யூஸ் பண்ணலாம். அது வந்து வேறு நிறைய திங்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு அதுக்கும் யூஸ் பண்ணலாம். இது மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலாம். இது வந்து தோண்டி முன்னாடி இது இது தோண்டி கிணத்துல தண்ணி அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. சாதம் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து வடித்த சாதம் அந்த பாத்திரத்தோட தூக்கி இந்த தூக்கி வைக்கீழே வைக்க அந்த இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க.